வெல்கம் பேக். நான் உங்க நிவி பேசிட்டு இருக்கேன். சலாம் கலக்கலாம்ல இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் டாக்டர் வந்திருக்காங்க நம்மள்ட்ட பேசுறதுக்கு, அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ டாக்டர் ஷாஹித் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்காங்க. ஸோ இவங்களோட இப்போதைக்கு டவுட் கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷோல்டரில் இல்லை முது பகுதியில் வலி இருக்கு, அண்ட் இது ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு, இது கேட்டு இன்னைக்கு தீர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்ததுன்னா 0670616000க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நம்மளோட பேசுறதுக்கு யார் வந்திருக்கா? பொன் சிவராஜ், வணக்கம். சொல்லுங்க, என்ன டவுட் கேட்கணும் உங்களுக்கு? வலது பக்கம் தோள்பட்டையில எலும்பு வலிக்குது, அதுக்கு அந்த ஆயின்மெண்ட் போட்டு அந்த இடத்துல அந்த டைம் குணமாயிருது, மாத்திரை சாப்பிட்டா. நைட் படுக்கும் போது அந்த கையை அசைக்க முடியல, வலி எதனால சார் இந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா எப்பவுமே பேக் வந்து சர்வீஸ்ல இருக்கிறதுனால பேக்ல நிறைய டூல்ஸ் தான் இருக்கும், அதை வந்து ரைட் சைடு ஷோல்டர்ல போட்டு கொண்டு போவேன். ஓகே, ரொம்ப வசமாகுது. ஓகே ஓகே, இப்போ அந்த ஷோல்டர் பேக் மறுபடியும் போடும்போது வலி அதிகமாதான்? ஆமா, வலி அதிகமாகுது. அதனால நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடு யூஸ் பண்றேன். லெஃப்ட் சைடு யூஸ் பண்றீங்க. சரி, இதுல அந்த காலர் போன் அப்படின்னு சொல்லுவோம், மேல இருந்து தொட்டு பாத்தீங்கன்னா அந்த காலர் போன் வந்து ஷோல்டர்ல போய் ஒரு இன்னொரு போனோட ஜாயின் ஆகும். சோ அந்த இடத்துல ஜாயிண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ரே இல்ல எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா அந்த ஜாயிண்ட்ல ஏதாவது ஒரு சின்ன ஜவ்வு இருக்கு, அதுல ஏதாவது மாறுதல்கள் இருக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு வலி வரும். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் பிசியோதெரப்பியில இதை சரி பண்ணிடலாம். மற்றபடி இது ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்சா பண்ணிகிட்டே இருக்கும் இது. ஸோ அதனால ஒரு தடவை கிளினிக்கில் போய் பார்த்து அதை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது செட்டில் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம். Okay, thanks sir. Thank you so much Pon Shivaraj. Have a nice day. Thanks madam. Bye. So இன்னொருத்தர் மோகன் அப்படிங்கிறவரும் கால் பண்ணியிருந்தாரு, அவருக்கு நாங்கள் லைன் ட்ரை பண்ணோம். மோகன், இஃப் யூர் லிஸ்னிங் டு திஸ், உங்கள் லைன் போக மாட்டேங்குது. இஃப் யூ கேன் கால் அஸ் பேக், ஐ வில் ட்ரை டு புட் யூ அப் ஆன் ஏர். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ண போறேன். அண்ட் ஆன் த கோ ஆன் த டிரைவ் பார்த்தீங்களா, இப்போ பொன் சிவராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா டக்குன்னு அவர் ஒரு டவுட்டை தீர்த்துக்கிட்டாரு. ஸோ என்எம்சி ஸ்பெஷாலிட்டியிலேருந்து நம்மளுக்காக டாக்டர் ஷாஹித் பேசிட்டு இருக்காங்க, டாக்டர் ஷாஹித் ஜலால் சயீத். ஸோ இவங்கள்ட்ட நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0670616000. இப்போதைக்கு உங்களுக்காக ராமன் தேடிய சீதை படத்துல இருந்து ஒரு பாடல் நான் ப்ளே பண்ண போறேன். குவைட் அ லாட் ஆஃப் ரெக்வெஸ்ட் அண்ட் டிமாண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல வந்து குவிஞ்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன, எப்படி எல்லாம் ப்ளே பண்ணலாம், எந்த பாட்டை போடலாம் வேணாம் அப்படிங்கறது நான் டிசைட் பண்ணி போட்டேன். இப்போதைக்கு பாடல் இதோ. 9:19 ஆயிட்டு இருக்கேன். நான் அவங்க நிவி பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஷாஹித் இருக்காங்க. அண்ட் நிறைய கேள்விகள் இவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஐவ் கெப்ட் 2 people on hold now. அண்ட் டாக்டர் ஷாஹித் உங்களுக்காக இப்போதைக்கு பேச போறது மோகன். வணக்கம் மோகன். வணக்கம் மேடம். கேளுங்க டாக்டர், என்ன நீங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதான் மேடம், படிக்கட்டுல இருந்து இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படியே விழும்போது தப்புன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, கீழே கணுக்கால் மூட்டல. ஓகே, திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டினேன் சார். ஓகே, மெடிசன் மட்டும் கொடுக்கல, வெறும் டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க, அது மட்டும் சாப்பிட்டேன். ஒரு 1 week ஆச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வீக்கா மட்டும் வடிஞ்சிருக்கு, ஆனா உள்ள வந்து வலி இருந்துட்டே இருக்கு சார், நடக்கும்போது குத்துது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எம்ஆர்ஐன்னு ஒரு ஸ்கேன் இருக்கு, அது எடுத்து பார்த்தாதான் உள்ள ஜவ்வுல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு தெரியும். சரிங்களா? சோ மாத்திரை வெறும் பெயின் கில்லர் தான் இருக்கும், அது பெயினை குறைச்சிடும், ஆனா உள்ள இருக்கிற ஜவ்வை வந்து சரி பண்றதுக்கு மாத்திரை எதுவும் இல்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐல எந்த ஜவ்வு எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கா இல்ல அடிபட்டிருக்கா அடிபடலையான்னு தெரியும். சோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதான் ஒரு 80% வரைக்கும் குறைஞ்சு போச்சு. நான் வந்து சுட தண்ணி வச்சு எல்லாம் ஒத்தரம் கொடுத்துருக்கேன், அப்புறம் பெயினுக்கு ரிலீஃப் எல்லாம் வச்சு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிருக்கேன். பட் நைட்டு படுக்கும்பொழுது நல்லா இருக்கு, காலைல எழுந்திருக்கும் நல்லா இருக்கு, பட் தூட்டி பார்க்கும்பொழுது நடக்க அந்த கால் குத்துது. வலி மட்டும் வருதா இல்ல கீழே விழுந்துருவோம்னு ஒரு பயமும் இருக்கு, அதாவது புடிச்சிட்டு நடந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. அப்படிதான் இருக்கு. சோ அது மோஸ்ட்லி அந்த மூட்ல இருக்கிற ஒரு ஜவ்வுனாலதான் வருது. நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அதை குணப்படுத்த முடியும். சின்ன இது அடியா இருந்தா அது மாத்திரைகளை சரியாயிடும். உங்களுக்கு இன்னும் ஒரு மாத்திரை சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நாள்ல வலி இருக்குன்னா அதை மீண்டும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்படிங்களா சார்? ஓகேங்களா, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க ஜி. ஓகேங்களா மோகன்? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நன்றி. இப்போதைக்கு நம்மளோட பேசுறதுக்கு இன்னொருத்தரும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் பிராங்க்லின். ஹாய், ஹாப்பி மார்னிங் நிவி. ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க டாக்டர் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஓகே 1 minute you can connect it to Dr. right? Yes, he is listening to you right now. சொல்லுங்க. Hi doctor, happy morning. This is Franklin. Yeah, same to you. Hi, doctor, எனக்கு ஒரு டவுட் டாக்டர். ஆக்சுவலி from past 1 month என்னோட லெஃப்ட் knee கேப் இருக்கு இல்லீங்களா? So it started paining like when I fold my legs. கால் ஃபோல்ட் பண்ணாக்கா பெயின் ஆகும். பட் மற்றபடி I don't have any other issues like walking, walk பண்ணும்போது எதுவுமே பெயின் இருக்குல்ல. Only once like when I fold my leg, அதாவது நான் சாப்பிடுறதுக்கு உக்காரும் போது it starts paining like anything. And நான் ஒரு 2 days I was just using that crepe bandage with that Volni, Ranbaksi Volni use பண்ணிட்டு பண்ணேன். But it is not comfort actually. ஓகே, மாடிப்படி ஏறி இறங்கும் போது வலி இருக்கா? சில டைம் இருக்குங்க டாக்டர். அது ஓகே. அது என்னன்னா மூட்டு அந்த நீ கேப்னு சொல்றீங்களா, அது வந்து கீழே இருக்கிற ஃபீமர் டை போன்ல ஒரு ஜாயிண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த ஜாயிண்ட்ல வந்து எனி ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு கார்டிலேஜ்ன்ற ஒரு லேயர் இருக்கும் நார்மலா. ஓகே, அது நார்மலா ஸ்மூத்தா கிளைட் ஆறதுக்கு அந்த கார்டிலேஜ் ஒரு லேயர் இருக்கும். ஃபார் சம் ரீசன்ஸ் இப்போ அது அடிபடுறதுனால கூட அந்த கார்டிலேஜுக்கு அடிபடலாம். இல்ல அடிபடல எனக்கு ஒண்ணுமே ஆகலைனாலும் ஆஸ்டச் அந்த கார்டிலேஜ்ல கொஞ்சம் டிசீஸ் டெண்டன்சிஸ் வந்ததுன்னா அந்த கார்டிலேஜ் கொஞ்சம் வேர் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது போக உங்க அலைன்மெண்ட் மேல டை போன், லெக் போன், பெட்டலா அந்த நீ கேப் எல்லாம் அலைன்மெண்ட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா இருக்கானா இதுல எங்க ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். என்ன சஜஷன் டாக்டர்? ஐ நீட் டு கன்சல்ட் வித் தி கிளினிக் ஆர் எப்படி டாக்டர்? ஆமா, இது வந்து பெட்டர். ஒரு இதுவும் வந்து அந்த கார்டிலேஜ் ஐ மீன் கார்டிலேஜ் இஷ்யூஸும் வந்து எம்ஆர்ஐல தான் தெரியும். எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓவராலா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும் எக்ஸ்ரேல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கானா. பட் அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அலைன்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு நீ போன் அலைன்மெண்ட் ஏதாவது மாற்றிதா இருக்கான்னு முதல்ல அதை ரூல் அவுட் பண்ணிட்டு கார்டிலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்கு. மெடிசன்ஸ்ல ட்ரீட் பண்ண முடியும். இல்ல மெடிசன்ஸ்ல கியூர் ஆகாட்டி இன்ஜெக்ஷன்ஸ்லயும் ட்ரீட் பண்ணலாம். ஓகே ஓகே. அது கூட உங்க ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன், உங்க டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டா அது சரியாயிடும். நதிங் டு வரி. ஓகே ஓகே ஃபைன். Thank you டாக்டர். Thank you நிதி. Thank you so much for coming on air. I hope அந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு. கண்டிப்பா. Okay, நன்றி. Have a nice day. Bye. இப்போதைக்கு ஜோடி படத்துல இருந்து வெளி மலர் அப்படிங்கிற அந்த பாடல் தயவு செய்து போடுங்க. ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டிருக்க ஒரு காரணத்தினால I'm going to play out that song for you. பட் நீங்க இப்போதைக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா 0670616000 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பேக் பெயினா இருக்கலாம், இல்லை ஷோல்டர் பெயினா இருக்கலாம், இடுப்புக்கு கீழ்பகுதியிலேருந்து உங்களுக்கு வலி இருக்கலாம், தை, அதுக்கப்புறம் மூட்டு வலி, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அப்படிங்கிற சொல்லப்படுற அந்த விஷயமாக இருக்கலாம், ஜிம்முக்கு போய் நிறையா அதாவது நானும் ட்ரை பண்ணேன் நிறையா மிஷின்ஸ்லாம் இந்த சைடு மட்டும் எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன டவுட்ஸ் ஆன் த கோ ஆன் த டிரைவ் நீங்கள் இப்போதைக்கு தீர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0670616000க்கு கால் பண்ணுங்க. 9:32 ஆயிட்டு இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு நம்மளோட டாக்டர் இருக்காங்க NMC ஸ்பெஷாலிட்டிலேருந்து நம்மளுக்காக டாக்டர் ஷாஹித் ஜலால் சையத் அவர்கள் இருக்காங்க. அண்ட் உங்களுக்காக இவர் எந்த விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற கேட்குற மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் இவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. அண்ட் அதனால் சில டைம் நம்மளுக்கு சில வலி வரும் முதுகு பகுதியில், ஷோல்டரில், அதுக்கப்புறம் இடுப்புலேருந்து கீழ்ப்பகுதியில். சில டைம் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லை படி இறங்கும் போதோ, இல்லை வேலை பார்க்கும்போது அடிப்பட்ட சில விஷயங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட தாராளமாக கேட்கலாம். 0670616000 இஸ் த நம்பர். அண்ட் டாக்டர் உங்களுக்காக நிறைய கால்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. மக்கள் நிறைய பேர் உங்களுக்காக கால் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாமா? ஹிஸ் நேம் இஸ் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். வணக்கம் தேவி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க பிரபாகர். குட் மார்னிங். ஆக்சுவலி நான் வந்துட்டு நார்மலி ஜிம் பண்ணுவேன். அப்போ கையில 2 எல்போலையும் இப்ப என்னன்னு தெரியல லாஸ்ட் 3 months அந்த கையில அந்த டைட் பண்றப்போ அந்த எல்போ ஜாயிண்ட் லிஃப்ட் டைட் பண்றப்போ அது பெயினா இருக்கு 2 கை சைடுமே. பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்ல, பட் ஸ்டார்ட் பண்றப்போ எப்போ நான் வந்து அந்த டைட் பண்றேனோ கையை 2 எல்போ ஜாயிண்ட் ஆகிறப்போ பெயினா இருக்கு. எல்போனா ஈவினிங் வரைக்கும் எல்போக்கு வெளிப்பக்கமா அவுட் சைட் பார்ட் ஆஃப் எல்போ? இல்ல சார், உள்ள சார் பக்கம். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா நம்ம 2 குரூப் ஆஃப் மசில்ஸ் இருக்கு உங்களுக்கு. மீன் ஃபோர் ஆர்ம்ல ஒன்னு வந்து கையை மடக்கிறதுக்கு, ஒன்னு கையை நீக்கிறதுக்கு. எப்பயாவது நாம ஓவர் டூ பண்ணுவோம். நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும். ஸோ சீக்கிரமா போய் ஜிம்முக்கு போய் சீக்கிரமா பைசப்ஸ் ஏற்றணும், ட்ரைசப்ஸ் ஏற்றணும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்க சொல்றது வந்து பைசப்ஸை நீங்க ரொம்ப அதிகமா இது பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால ஃபிளெக்சர் டெண்டன்ஸ்ன்றது அந்த கையை மடக்கிற ஒரு டெண்டன்ஸ் வந்து அது கொஞ்சம் ஓவர் ஒர்க் ஆயிருக்கும். அதனால ஒரு பகுதியில் உங்களுக்கு வலி வரும். ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் வியூ வந்து உங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் அதை விட்டுட்டு மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. அது கூட கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுங்க. இது தன்னை போல செட்டில் ஆயிடும். டு பி ஆன் சேஃபர் சைட் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நத்திங் டு வரி. இது ஓவர் டூ பண்ணனால தான் வந்துருக்கு. Okay sir, thanks a lot sir, thanks for your message. Thank you so much. Thank you very much ma'am. Bye, take care. And that was Prabhakaran. அடுத்து யார் அப்படினு பாத்தீங்கன்னா கோலப்பன். வணக்கம். வணக்கம் மேடம். கேளுங்க டாக்டர் என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க சார். சார் நான் ஒரு 2 years பேக்ல வந்து எனக்கு எங்காச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. ஓகே. அதில் வண்டி அப்செட் ஆச்சு. வண்டி டாப் சைடு வந்து என் தலையில கம்ப்ரஸ் ஆகி அந்த பேக் சைடு வந்து D3 போன் வந்து சின்ன கிராக் இருக்கு அப்படின்னாங்க. ஓகே ஓகே. அப்போ நாங்க இங்க வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் ஆனா நான் ஊர்ல போய் செக் பண்ணேன். அப்புறம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, நீங்க அடையிலே படுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும், கியூர் ஆயிரும் அப்படின்னாங்க. ஓகே. அதுக்கப்புறமா D3. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறமா படுத்துட்டு இருந்தா ரொம்ப இது இல்லை. இப்போ என்னன்னா இந்த ஒரு லேப்டாப் பேக் எதுனாலும் சரி லெஃப்ட் சைடுல ஆகும். ஷோல்டர்ல போட்டோன்னா எனக்கு ஷோல்டர் வந்து பெயின் ஆகும். கொஞ்ச நேரத்துல எனக்கு பெயின் வந்துடும். அப்போ ஷோல்டர் வந்து இறக்குனா கொஞ்ச நேரம் பெயின் தந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார். நீங்க பாத்தீங்கன்னா D3 ஃபிராக்சர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட் அண்ட் கொஞ்சம் ஒரு 6 வீக்ஸ் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா அதுவே கூடிடும். அது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. அது வந்து ஒரு ஸ்டேபிள் பார்ட்டான ஒரு போன். ஸோ அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இது வந்து ஷோல்டர்னால வருது உங்களுக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலர் சொன்ன மாதிரி இந்த காலர் போன், இந்த முன்னாடி இருக்கிற போன் வந்து ஷோல்டர்ல போய் சேரும்போது ஒரு சின்ன ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்க ஷோல்டர் பேக் எல்லாம் அதுலதான் போய் ரெஸ்ட் ஆகும். அதுல ரெஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஜாயிண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணி அது MRI எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்து அது என்ன இருக்குன்னு பார்த்தா இது ஒரு மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்ல கியூர் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் பெருசா பயப்படுறதுக்குல. இது வந்து உங்களுக்கு அந்த D3 ஃபிராக்சர்னால இல்ல, ஷோல்டர் ப்ராப்ளம்னால வருது. Okay sir, thank you. Okay. Nandri, thank you so much. So doctor, there are quite a lot of calls coming in. Enakku therilla indha hour kulla nama eppadi idella calls la attend panna porom appdin solittu, because I have to play out songs also. Amanji, so adanal remo padathula irundha remo ni kaadalan abingra paadal na ungalkaga adutha play panna poren, and let's see adutha vera yaar varanu. Ena ekkachakkamana calls vandirukku, and line kadachum sila perku ennala call thirupi panna mudiyala appdina kovichukadinga. Indha hour la evlo mudiyum அவ்வளவுதான் என்னால கால் பண்ண முடியும். இப்போதைக்கு உங்களுக்காக ரெமோ படத்துல இருந்து அனிருத்தோட இசையில வெல்கம் பேக் பீப்புள் அண்ட் சலாம் கலக்கலாம்ல. இன்னைக்கு யார் வந்திருக்கா அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். We have a special guest, டாக்டர் ஷாஹித் ஜலால் சையத் அவர்கள் NMC ஸ்பெஷாலிட்டில இருந்து உங்களுக்காக லைவா இப்போதைக்கு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது டவுட் இருக்கு அண்ட் பெயின் பத்தி, ஏதாவது முதுகு பகுதியில இல்ல ஷோல்டர்ல கைகள்ல வலி இருக்கு, கால் பகுதியில மூட்டு பகுதியில எல்லாம் வலி இருக்கு, இது என்ன எதனால வந்தது? சில டைம் ஒர்க் அவுட் பண்றதுனால எக்ஸசைஸ் பண்றதுனால வரும், அண்ட் சில டைம் என்னன்னா அடிபடுறதுனால அந்த வலி வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சந்தேகம் ஆன் த கோ ஆன் த டிரைவ் தீக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா 0670616000 நீங்க இப்போதைக்கு கால் பண்ணலாம். டாக்டர், வி ஹாவ் அ கால் ஃபார் யூ. நாட்ராயன் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் உங்கள்கிட்ட பேசுறாங்க. இப்போ நீங்க நேரடியாக அவங்கள்ட்ட டவுட் கேட்கலாம். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். எனக்கு 2-3 நாள் அந்த கழுத்து பகுதியில கொஞ்சம் வலி இருக்குது. என்ன விஷயம்? ஓகே. நீங்க என்ன டைப் ஆஃப் ஜாப் பண்றீங்க? என்ன வேலை செய்றீங்க? நான் இங்க மெயின் ஸ்டோர் கீப்பரா இருக்கிறேன். ஓகே. கம்ப்யூட்டர்ல அதிகமா ஒர்க் இருக்குமா? கம்ப்யூட்டர்ல ஒர்க் கொஞ்சம் ஜாதா. ஓகே. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மானிட்டரை வந்து உங்க ஐ லெவலுக்கு லெவல்ல இருந்து மேலேயோ கீழேயோ வேண்டாம், ஐ லெவலுக்கு வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலா பண்ற என்ன மிஸ்டேக்னா கீபோர்டு வந்து நம்ம நேரா வச்சுப்போம், மானிட்டர் வந்து நம்ம சைட்ல வச்சுப்போம். ஸோ கீபோர்டு நீங்க இப்படி தட்டும் போது மானிட்டர் அப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க ஒரு பாகத்தை கழுத்துல நீங்க ஸ்ட்ரெயின் பண்றீங்க. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம கம்ப்யூட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 மணி நேரம் யூஸ் பண்ணி ஆற மாதிரி ஜாப்ஸ்ல என்ன பண்றதுன்னா நீங்க கீபோர்டு கம்ப்யூட்டர் அண்ட் நீங்க 3 பேரும் ஒரே லைன்ல ஒரே டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. அதே போல சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப கீழே ரொம்ப மேலேயும் வேண்டாம். கரெக்டா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க கரெக்டான பொசிஷன் வச்சு இது பண்ணீங்கன்னா இது அதுலயே இது சரியாயிடும். கொஞ்சம் வலி இருந்ததுன்னா மெடிசன்ஸ் எடுத்து பாருங்க. அண்ட் இது இந்த சேஞ்சஸ் பண்ணீங்கனாலே இது உங்களுக்கு செட்டில் ஆயிடும். இல்ல ஒரு 3 நாளா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒர்க் பண்ண ஒன்னும் தெரியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாத்தி பாக்குறேன். கழுத்துல இருந்து வலி கைக்கு பரவுதா, விரல் வரைக்கும் வருதா வலி? இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை சேஞ்ச் பண்ணி பாருங்க, இதுலயே செட்டில் ஆயிடும். Thank you so much. And அடுத்த காலர் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். And that is நல்ல தம்பி. வணக்கம் 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 மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க நல்ல தம்பி, என்ன பிரச்சனை இருக்கு? டாக்டர் கிட்ட கேட்கலாமே, என்ன எங்க வலி இருக்கு? சார் வணக்கம் சார், நல்ல தம்பி பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க நல்ல தம்பி. சார் நான் டெய்லி வாக்கிங் போறேன் சார், 1 hour கிட்ட போவேன். ரெண்டு முட்டி கால் முட்டியும் நல்ல பெயினா இருக்கு. நான் ஆயுர்வேக்ஸ் தேய்ச்சிருக்கேன், அந்த ஆலிவ் ஆயில் தேய்க்கிறேன், பட் போக மாட்டேங்குது. காலையில உட்காந்து எழுந்திரிக்கும் லைட்டா பெயின் இருந்துகிட்டே இருக்கு பகல் முழுக்க. சரி, வாக்கிங் நீங்க ரெகுலரா எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நான் 1.5 years செஞ்சிருக்கேன், 1 to 2 years தேய்ச்சிட்டு இருக்கேன் கண்டினியூவா. 2 years பண்றீங்க, ரொம்ப வெரி குட். நீங்க வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு வலி அதிகமா இருக்கா, இல்ல நைட் ஆனா தூங்குறதுக்கு பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வலி அதிகமா இருக்கா? இல்ல இல்ல, நடக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா ஃபாஸ்டா தான் நடக்கிறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட் தூங்கி எந்திரிச்சு மார்னிங் தான் எனக்கு வலிக்குது. அந்த காலையில எந்திரிக்கும் காலையில கீழே வைக்கும் போது. ஆமா கரெக்ட் 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 ரைட். உங்களுக்கு ஏஜ் என்ன ரஃபி? என்ன 57 இருந்து சார். ஓகே 57. ஸோ சிம்பிள் நார்மல் எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்தா மூட்டு ஏதாவது தேய்மானம் இருக்கான்னு முதல்ல பார்த்துப்பாங்க. நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுல மூட்டு அதெல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த உள்ள ஒரு கார்டிலேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு. மூட்டுக்கு மேல ஒரு தோல் மாதிரி, சின்ன ஒரு தோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்கு இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நீங்க சமணங்கால் போட்டு உட்காரும்போது, மாடிப்படி ஏறும்போது அந்த பாகத்துல மட்டும்தான் வலி வரும். மற்றபடி நீங்க எல்லாம் நார்மலா இருப்பீங்க. ஸோ இதை கொஞ்சம் சீக்கிரமாவே காமிச்சிங்கன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்ல ட்ரீட் பண்ணா இது சுத்தமா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். இதை நம்ம கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டா அது கார்டிலேஜ் அது சுத்தமா போயிட்டு அது சொட்டையாயிடுச்சுன்னா பின்ன அதுக்கப்புறம் இதை ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏர்லி ஸ்டேஜஸ்லயே நீங்க ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணி நீங்க இதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்கு. மெடிசன்ஸ்ல சிம்பிள் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி அதை சாப்பிட்டு பார்க்கலாம். அதுல செட்டில் ஆகாட்டி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்ஜெக்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இதுலயே செட்டில் ஆயிடும். கொஞ்சம் ஏர்லியா ட்ரீட் பண்றது கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஆர்த்தோபெடிக் காட்டுறீங்க நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் நல்ல தம்பி. ஓகே, சோ இவரைக்கும் உங்களுக்காக 12 படத்துல இந்த பூவே வாய் பேசும்போது அப்படிங்கிற NMC ஸ்பெஷாலிட்டி அலைன்ல இருந்து நம்மளுக்காக டாக்டர் லைவ் அண்ட் டைரக்டா இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க. உங்களோட நிறைய டவுட்ஸை தீர்த்துட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது எதனால வந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ரேடியோ சலாம் 106.5 FM இந்த நிகழ்ச்சி சலாம் கலக்கலாம். டாக்டர் ஷாஹித் ஜலால் சையத் இவங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் டாக்டர் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய மக்கள் இப்போதைக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இப்பயும் நிறைய லைன்ஸ் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. பட் ஐ கேன் அஃபோர்ட் டு டேக் ஒன்லி 2 callers. And இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் காலர், அதாவது இப்போதைக்கு வர ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் ஜி. உங்க பேர் என்ன? என் பேரு ராஜபாண்டியன். ராஜபாண்டியன், கேளுங்களேன் டாக்டர் கிட்ட என்ன நீங்க டவுட் கேட்கணும்னு இருந்தீங்க. மேடம் அது எனக்கு இந்த கழுத்து பகுதியில இருந்து ஷோல்டர் சைடு ஃபுல்லா வலி இருக்கு. ஓகே சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். எனக்கு இந்த கழுத்துல இருந்து 2 ஷோல்டர் சைடும் எனக்கு கொஞ்சம் வலி இருக்கு. கை வரைக்கும் இருக்கு, அதாவது கை ஃபுல்லா விரல் வரைக்கும் வருது. விரல் வரைக்கும் வருது. ஓகே, மதமதப்பு இருக்கா? இல்ல அப்படி மதமதப்புன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் இப்போ ஒரு சைடுல தூங்கினோம்னாக்கும் ஒரு கை அப்படியே மறுத்த மாதிரி இருக்கு, அந்த சைடு தூங்கினா இந்த கை மறுத்த மாதிரி ஆயிருக்கு. அதான் மறுத்த மாதிரி ஆகுது. அதுல கொஞ்சம் சத்து குறைவா இருக்கிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் முன்னாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது, இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. நல்ல ஹெல்த்தா எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஹெல்த் நல்ல ஹெல்த்தா இருக்கு. ஓகே ஓகே. வயசு 53 வயசு. கழுத்துல வலி அதிகமா வருதா, கையில வலி அதிகமா வருதா என்னன்னு தெரியல. 30 வருஷமா நான் இங்க இருக்கிறேன். அதுக்கு சம்மந்தம் இல்ல. கழுத்துல வலி அதிகமா இருக்கா, கையில வலி அதிகமா இருக்கா? இல்ல எல்லாமே மொத்தமே அந்த ஷோல்டர் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஷோல்டர் சைடு ஷோல்டர்ல இருந்து கீழே பரவி கை விரல் வரைக்கும் போகுது. ஓகே. கழுத்துல 2 எலும்புக்கு நடுவுல கழுத்து எலும்புல டிஸ்க் அப்படின்ற ஒரு 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 பொருள் இருக்கு சரிங்களா? அது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகும் போது பின்னாடி ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு அழுத்தப்படுறதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ அதுக்கு எக்ஸ்ரேஸ் எம்ஆர்ஐ எடுத்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த டிஸ்க் பிரச்சனை தானா அப்படின்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பண்ணலாம். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது எந்த இடத்துல எந்த லெவலில் எவ்வளோ தூரம் விலகி இருக்கு இல்லை எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணணும். ஒரு தடவை உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலும் அதுலேயும் தெரிஞ்சிடும் இது கழுத்துனால வருதா ஷோல்டர்னால வருதான்னு. எங்க போகணும் நான் எங்க கொஞ்சம் டீடைல்ஸ். நான் அலைன்ல இருக்கேன். ஸோ டாக்டர் வந்து என்எம்சி ஸ்பெஷாலிட்டி அலைன்ல இருக்காங்க ஜி. ஓகேங்களா ராஜபாண்டியன்? ஸோ நீங்க டாக்டருக்கு அங்க போய் நீங்க பார்க்கணும், நம்ம ஊர் டாக்டர் இவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்பாயின்ட்மெண்ட்ஸ்க்கு 0370303000 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சரிங்களா? சரி மேடம், நன்றி நன்றி. உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க மேடம். மேடம் திருப்பி அந்த நம்பர் சொல்லுங்க மேடம். 0370303000. ஓகேங்களா? 0370303000 0370303000. ஓகேங்களா? ஓகே ஓகே ஜி, நன்றி நன்றி. அண்ட் வி ஹாவ் another caller as well. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேரு பாசித் இல்லையா? சொல்லுங்க பாசித், டாக்டர் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க சார். பேக் பெயின் சார். என்னுடைய ஜாப் வந்து டிரைவிங் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் சார். சரி, அதாவது எனக்கு 4 years பிஃபோரா பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். அதை என்னால முடியல, அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா முதுகு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டா அப்படியே அந்த அடிச்சா விரியுங்கள்ல முதுகு, அந்த மாதிரி விரியுது சார், ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, மேல் முதுகுல வலி இருக்கா கீழ் முதுகுல வலி இருக்கா? மேல் முதுகு சார். சோ இடுப்புல இல்ல, மேல முதுகு பாகத்துல தான் வலி இருக்கு. ஆமா சார், மேல முதுகு, இடுப்புல எல்லாம் கிடையாது. அங்க இருந்து எங்கயாவது வலி பரவுதா? கைக்கோ காலுக்கோ பரவுதா? இல்ல, கைக்கு காலுக்கு எதுக்கும் பரவல. நீங்க குனிஞ்சு ஏதாவது எடுக்கும் போது அந்த மாதிரி வேலை செய்யும் போது வலி அதிகமாதா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இந்த இது மட்டும் என்ன செஞ்சா வலி அதிகமா? வண்டி உட்காந்து ஓட்டிட்டு திருப்பி ஏதாவது சாப்பிட்டா, பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி சரியா சாப்பிடுறது இல்லை, இப்ப சாப்பிடும் போது அந்த ஒரு விரிகிற மாதிரி ஒரு வலி. சரி, அது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. நாம வந்து இப்பெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப செடென்ட்ரி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறோம், டிரைவிங் அதிகமாக பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு எக்ஸசைஸ்ன்றதை வந்து யாருமே பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுக்கு டைமும் இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ஒரு வாக்கிங், சிம்பிளான வாக்கிங், சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்புறம் எனி டைம் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்டா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த போஸ்டர் ரிலேட்டட் பாதி ப்ராப்ளம்ஸ் இதுலயே சரியாயிடும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இப்ப நீங்க சொன்னது வச்சு பார்த்தா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. அந்த முதுகும் இடுப்பும் சேர்ற இடத்துல கொஞ்சம் வலி வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து மாத்திரையிலையும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்ல பிசியோதெரப்பிலையும் சரி பண்ணிக்கலாம். சரிங்க சார். ரொம்ப சார். இது பிரஷருங்கனால அப்படி வருதுங்களா சார்? இல்ல இப்படி இல்ல, இதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இது வந்து அது வேற இது வேற. நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். அண்ட் டாக்டர் தேங்க்யூ சோ மச், உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க இப்போதைக்கு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பிஃபோர் வி கண்டிப்பா சொல்லுங்க சார். இல்ல, நான் இப்பதான் சொன்ன மாதிரி நாம வந்து ஒரு 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 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ் இல்ல ஒரு கேம்ஸ், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இது செஞ்சாதான் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் ஃபிட்டா இருக்க முடியும். ஃபிட்டா இப்போ நம்ம யுஏஇல பாத்தீங்கன்னா கம்யூட்டர்ஸ், நம்ம துபாயில இருந்து அபுதாபில இருந்து அலைன்ல இருந்து டெய்லி டிராவலிங் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ற டிரைவர்ஸ் இவங்களுக்கு காமனா வர்றது வந்து லோ பேக். சோ ஒண்ணுமே இருக்காது, நம்ம அதே பொசிஷன்ல எவ்வளவு நல்ல காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல ரோடா இருந்தாலும் சரி, நீங்க அந்த போஸ்டர்ல உட்காந்துட்டு அந்த டிரைவிங் பண்றதுனால அந்த பின்னாடி வர ஸ்ட்ரெயின்ல வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இல்ல பெஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்விம்மிங் பண்ணுங்க. உங்க கழுத்துக்கும் இடுப்புக்கும் ரொம்ப நல்லது. ஸ்விம்மிங் பண்ண ஆக்சஸ் இல்ல அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு வந்தாலே இது போதும். இதை மட்டும் இது பண்ணீங்கன்னா பாதி ப்ராப்ளம்ஸ் இதுலயே சால்வ் ஆயிடும். விட்டமின் டி டெபிஷியன்சிஸ் கூட இதெல்லாம் எல்லாமே இதுல செட்டில் ஆயிடும். இது ஒரு சின்ன டேக் ஹோம் அட்வைஸ். அவ்வளவு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தட் வாஸ் டாக்டர் ஷாஹித் உங்களுக்காக லைவ் அண்ட் டைரக்டாக என்எம்சி ஸ்பெஷாலிட்டி லைன்லேருந்து பேசியிருக்காங்க. அண்ட் இவங்களை போய் நீங்கள் பார்க்கணும், இவங்கள்ட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும், இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் டயல் த நம்பர் 0370303000 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். உங்களுக்காக